1927 இந்த கல்லூரிக்கு வருகை தந்திருந்தார். அதைத் தொடர்ந்து 1927 இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார் டாக்டர் எஸ் பி ஏ அப்துல் கலாம் அவர்கள். அறிவியலின் சிலவமாக இன்று வருகை தந்து இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். அவரது வருகையை வருகை வருகிறது வரவேற்பவர் இங்கு வருகின்றமைக்காக அவருக்கு மேலும் இந்த குழாமனை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் அமைச்சர் விஞ்ஞான ஆராய்ச்சித்துறை அமைச்சர் திசைதாரன் அவர்கள், பாராமுக உறுப்பினர் அஸ்கர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் அவருடைய வருகையையும் நன்றி உணர்வுடன் இங்கு நாங்கள் இந்து கல்லூரியாக நிறைவு கொள்கின்றோம். இவற்றினை விட என்னுடைய வடமாகாணத்தில் ஆளுநர் கௌரவ பெருநர் மேஜர் சந்திரசிங் அவர்கள் இங்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்து இருக்கிறார்கள். அவருக்கும் எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்து கல்லூரியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக கௌரவ ஆளுநர் அவர்களுடைய செயலாளர் அவர் இந்து கல்லூரியின் பழைய மாணவர், அவருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதையோட இந்த நிகழ்வுகளுக்கு தான் அடிப்படை காரணமாக இருப்பவர் இந்திய தூதுவர் அசோக் காந்த் அவர்கள். மாண்புமிகு அசோக் காந்த் அவர்கள் அவருடைய வருகையையும் இன்றைய நன்னாளில் இந்து கல்லூரியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் அவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இத்தனை சிரமங்களுக்கு மத்தியும் பல உறவுகளை நாம் மேற்கொண்டு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு வருவதற்கு உறுதுழைத்தவர் இந்திய துணை தூதுவர் திரு மகாலிங்கம் அவர்கள். அவருக்கும் எங்களுக்கு எங்களது கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிப்பதுடன் மாணவர்கள் ஆசிரியர்கள் அறிவர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர் அனைவருக்கும் இருவரம் கூட்டி எமது இந்து கல்லூரியின் சார்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அரணியில் வாழியம்